இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மள நிறைய பேரை சுற்றி சூறாவளி போன்ற பெரிய பிரச்சனைகள் சுற்றிட்டு இருக்கோம். நம்ம அதில் சேர்ந்து சுழண்டு மனசு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், என்னுடைய கோலும் தடியும் உன்னை தேற்றும் அப்படின்னு சொல்றாரு. பொதுவாக தேவன் நம்மளை பிரச்சனையிலிருந்து தப்பி வைக்கிறத ரெண்டு வகையில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனையிலிருந்து அப்படியே நம்மளை அழகாக வெளியில் தூக்கிடுவார். அதாவது அந்த செகண்டே அந்த பிரச்சனை நமக்கு இல்லாமல் காணாமல் போயிருக்கும். இன்னொரு வழி என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனை கூடையே கடந்து நடந்து அதில் ஜெயிக்கிறதுக்கான பலத்தை தேவன் தருவார். இது எதுவானாலும், எந்த மாதிரி தேவன் உங்களை காப்பாற்றினாலும் அவர் உங்களை தாங்குறாரு, வெல்லப்படுத்துகிறாரு, கிருபையை கொடுக்குறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையும் அதிகாரத்தையும் அவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்களை தேற்றுறது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சந்தோஷமாக தைரியமாக நிற்பீங்க. யார் இது அப்படின்னா, தேவனும் அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றுதான். கொஞ்சம் நிதானிச்சு அவர் உங்களை தேற்றுறத அனுபவிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதை குறிச்சும் பயப்பட மாட்டீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையின் போது, ஏதாவது ஒரு மனிதர்கள் நம்ம கூட இருந்தாலே, அது நம்முடைய உறவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருக்கலாம், அவங்க நம்ம கூட இருக்கும்போதே நமக்கு ஒரு பலன் வருது, ஒரு தைரியம் வருது, அந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்கிறதுக்கான வலிமை கிடைக்குது. ஆனால் சர்வ வல்ல தேவன் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவரால் செய்ய முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நினச்சிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக நம்மளால் அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். இப்போது உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்கலாம், அது ரொம்ப பெரிய தொகையாக இருக்கும், தப்பிக்கவே முடியாது, இவ்வளவு பெரிய சிக்கல் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் பக்கத்தில் உங்கள் அப்பா, இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பண தேவையாக இருக்கலாம், அது பெரிய தொகை, யாராலையும் கொடுக்க முடியாத அளவுக்கு, தப்பிக்கவே முடியாத பெரிய சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் யோசிங்க, உங்கள் பக்கத்தில் உங்கள் அப்பா இருக்கிறாரு, அவர்கிட்ட நிறைய பணம், அதாவது உங்கள் பிரச்சனையை தீர்க்கிற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது, அவர் உங்களுக்கு தரதுக்கும் விருப்பமாக இருக்கிறாரு. இப்போ இந்த சிச்சுவேஷன் உங்களை பயப்படுத்துமா, துக்கப்படுத்துமா, வேதனைப்படுத்துமா? ஒன்றுமே இல்லை. எவ்வளவு பணம் வேணுமோ அப்பா கிட்டேருந்து வாங்கி நீங்கள் அதை கொடுத்துருவீங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும். அதே மாதிரி தான் அப்பாவை விட பெரிய தேவன், அப்பாவை விட நிறைய உதவிகளை வச்சிருக்கிற தேவன், அப்பாவை விட அதிக விருப்பமாக உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. அப்போ நீங்கள் எதை குறிச்சினாலும் பயப்படணுமா? ஏதோ ஒரு நோயினாலும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் சரி, என்னவா இருந்தாலும் அதை சரி பண்ணுற தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு, உங்களோடு இருக்கிறாரு. இப்போ ஏதோ ஒரு நோயின்னு வச்சுக்கோங்களேன், அது சரிப்படுத்தவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் கலக்கத்தில் இருக்கலாம். ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற, உங்களோடு இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் யார்? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை அவருடைய ஆடையை தொட்ட உடனே குணமாக்குனவர், 18 வருடம் கூனியாக இருந்த ஒருத்தியை நிமிர வச்சார், வெறும் வார்த்தையை மட்டும் அனுப்பி குணமாக்குனாரு, மரித்தவங்களை உயிரோடு எழுப்பினாரு. இவ்வளவு பெரிய தேவன் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு இருக்கிற ஒரு நோயை குறித்து நீங்கள் கவலைப்படலாமா? உங்கள் பிரச்சனை குறித்து நீங்கள் கவலைப்படலாமா? தேவையே இல்லை பிரியமானவர்களே. எல்லாத்தையும் தேவன்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நன்மையான திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, எங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா.
அமேன். ஸ்தோத்திர இயேசப்பா, நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க. பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்பட தேவையில்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் அங்கே நடந்தாலும் அப்பா நாங்கள் துளி கூட பயப்பட மாட்டோம் இயேசப்பா, ஏன்னா நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க. உங்களுடைய கோலும் உடைய தடியும் எங்களை தேற்றுகிறதுப்பா. அப்பா, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய துணையை காட்டிலும் அப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது அமேன் எங்களுக்கு அது பெரிய துணைப்பா, பெரிய பலம் அப்பா. அமேன். எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்களை தப்ப வைக்கிறீங்க இயேசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் இயேசப்பா. அப்பா, இன்றைக்கும் அப்பா வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை குறித்து கவலைப்படுற பெற்றவர்களை பார்க்குறோம் இயேசப்பா. அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் செய்கிறீங்க இயேசப்பா. பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறீங்க இயேசப்பா. அந்த பிள்ளைகளை அப்பா உம்மால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக இயேசப்பா. பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கண்டுகள் போல இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற இயேசப்பா. சுற்றி இருக்கிற எந்த சிச்சுவேஷனும் அந்த பிள்ளைகளை கெடுக்கக்கூடாதுப்பா. எந்த ஃப்ரெண்ட்ஸும் எந்த சூழ்நிலையும் அப்பா அந்த பிள்ளைகளை உம்மை விட்டு பிரித்து கொண்டு போகக்கூடாதுப்பா. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் பிள்ளைகளை அப்பா வேதனைப்படுத்தக்கூடாதுப்பா, வழி தவறி போக வைக்கக்கூடாதுப்பா. அமேன். முழுவதும் உங்கள் கருத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. அந்த பிள்ளைகளை நீங்கள் நல்வழிப்படுத்துங்கப்பா. நாங்கள் எவ்வளவு தான் பேசினாலும் சரி, எவ்வளோ தான் அந்த பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அது எதுவும் அந்த பிள்ளைகளுக்கு உள்ளே போக மாட்டேங்குதுப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. வேதனையோடு நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்குது என் பிள்ளை அப்படின்னு கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பாப்பா, படிப்பு விஷயம்னாலும் சரி, வேலை விஷயம்னாலும் சரி, வீட்லேயும் சரி, எல்லா காரியங்கள்லேயும் கீழ்ப்படிதல் இல்லாத பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கிறதுப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு அப்பா எங்களுடைய பிள்ளைகளை கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நீங்கள் மாற்றப்போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எது நல்லது எது கெட்டது என்று அப்பா நீங்கள் சொல்லி கொடுங்க ஏசப்பா. எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், பெரியவங்களை எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், இதெல்லாத்தையும் நீங்கள் கற்றுக் கொடுங்க ஏசப்பா. படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வாங்கப்பா. நல்ல வேலையை கொடுங்க ஏசப்பா. நல்ல பெண்ணை நல்ல கணவனை கொடுங்கப்பா. அவங்க குடும்பம் இன்னும் தலைத்து வளர்ந்து உமக்கு சாட்சியாக நிறுத்தும்படிக்கு அப்பா எங்களுடைய பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஏசப்பா, நீங்கள் தாங்கி வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய உள்ளங்கையில் பொறிச்சு வைத்துக் கொள்ளுங்கப்பா. அம்மேன். உங்களுடைய கரம் அந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஏசப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை அப்பா நீங்கள் எகிப்திலிருந்து வழி நடத்தும் போது மனாந்திரத்தில் நெக ஸ்தம்பமாகவும் நெருப்பு தூணாகவும் அந்த பிள்ளைகள் கூடயே நீங்கள் இருந்தீங்க ஏசப்பா. அதே மாதிரி எங்களுடைய பிள்ளைகள் எங்கே போனாலும் அப்பா அவங்க கூடயே நீங்கள் இருங்க ஏசப்பா. வேலை பார்க்கும் ஸ்தலத்துலையும் பள்ளிகள்லையும் ஸ்கூல் காலேஜ்கள்லையும் வீட்லையும் எங்கே வெளியில் போனாலும் அப்பா அவங்க கூட நீங்கள் இருங்க ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில் உமக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் நடக்கக்கூடாதுப்பா. அம்மேன். உம்மை விட்டு விலகாத படிக்கு உமக்கு பிடித்தமான காரியங்களை மட்டும் செய்யும்படிக்கு அந்த பிள்ளைகள் இருதயத்தை விருப்பத்தை நீங்கள் உண்டு பண்ணுங்க ஏசப்பா. அம்மேன். படிக்கிறதுக்கு அப்பா கஷ்டப்படுற பிள்ளைகள் இருதயத்தில் படிப்பதில் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுங்க ஏசப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு அப்பா ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளின் இருதயத்தை தயார்படுத்துங்கப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவர்களால் உண்டாகும் சமாதானம் பெரிதாக இருக்கணும்ப்பா. பிள்ளைகளை குறித்து நாங்கள் நினைக்கும் போது எங்கள் இருதயம் முழுவதும் சமாதானத்தால் நிரம்பணும் ஏசப்பா. எந்த கவலையோ இல்லை அவங்கள குறித்து பயமோ அவங்கள குறித்து வேதனையும் எங்களுக்கு வரக்கூடாதுப்பா. முழுவதுமாக உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க ஏசப்பா. முழுவதுமாக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். சுரவும் ஏரத்தில் வ
வல்லமை உள்ளது. இயேசுவின் இரத்தத்தில் மகிமை உள்ளது.